உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டோட சிஐஎஃப் நம்பரை ஆன்லைன் மூலமாக எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல சிஐஎஃப் நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சிஐஎஃப் நம்பர் அப்படின்றது கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அதாவது தமிழில் வாடிக்கையாளர் அடையாள எண் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு பேங்க்கில் போயிட்டு புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கென ஒரு சிஐஎஃப் நம்பரை ஜென்ரேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளாக நீங்கள் ஒரு இந்தியன் பேங்க்கில் போயிட்டு புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டு கூட ஒரு சிஐஎஃப் நம்பரும் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த சிஐஎஃப் நம்பரை வந்து ஒரு தனித்துவமான நம்பர், அதாவது அந்த நம்பரை உங்களுக்கு மட்டும்தான் ஒதுக்கியிருப்பாங்க. அதே நம்பரில் இன்னொரு சிஐஎஃப் நம்பர் இருக்காது. இந்த சிஐஎஃப் நம்பரை எதுக்காக கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பேங்க் கஸ்டமரோட நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் போன்ற கேவைசி டீடைல்ஸை டிஜிட்டல் ஃபார்மெட்டில் இந்த சிஐஎஃப் நம்பரில் சேவ் பண்ணுவாங்க. மேலும் அந்த கஸ்டமரோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், லோன் டீடைல்ஸ், ஆர்டி, எஃப்டி அக்கௌண்ட் மற்றும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட டிரான்சாக்ஷன், இந்த மாதிரியான எல்லா டீடைல்ஸையும் சிஐஎஃப் நம்பர் கூட லிங்க் பண்ணிவிடுவாங்க. இதன் மூலமாக ஒரு கஸ்டமர் வந்து எத்தனை வகையான பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற டீடைல்ஸை அந்த சிஐஎஃப் நம்பரை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். இது தேவையில்லாத குழப்பங்கள் மற்றும் குற்றங்களை தடுக்கும். இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த சிஐஎஃப் நம்பர் ஒரு பேங்க் கஸ்டமருக்கு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்தியன் பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான இண்டோசிஸ் அப்படின்ற ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த சிஐஎஃப் நம்பர் தேவைப்படும். அடுத்து இன்டர்நெட் பேங்கிங்கை ரிஜிஸ்டர் பண்ணும்போதும் இல்லைனா வேறு தேவைகளுக்காகவும் இந்த சிஐஎஃப் நம்பர் தேவைப்படலாம். பொதுவாக உங்களோட சிஐஎஃப் நம்பர் வந்து பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. சில நேரங்களில் பாஸ்புக்கில் பிரிண்ட் பண்ணியிருக்கிற சிஐஎஃப் நம்பர் வந்து சரியாக தெரியாமல் இருக்கலாம், அல்லது பாஸ்புக் மிஸ் ஆகி இருக்கலாம். அந்த மாதிரியான சமயங்களில் உங்களோட சிஐஎஃப் நம்பரை எளிமையாக ஆன்லைன் மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியும். இப்போது அது எப்படின்னு பார்க்கலாம். உங்கள் மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்தியன் பேங்க் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட்லேயே ஒரு வெப்சைட் வரும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்தியன் பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நோ யுவர் சிஐஎஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களோட சிஐஎஃப் நம்பர் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ரெண்டாவது பாக்ஸில் வந்து உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். அதாவது உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும், அந்த கேப்ஸாகவே ஃபில் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் சென்டு ஓடிபி அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல ஒரு பாப் அப் விண்டோ ஓப்பன் ஆகும், இதில் ஓகே அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வந்திருக்கும், அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட சிஐஎஃப் நம்பர் தெரியும், மேலும் அது கீழே வந்து உங்களோட பேரும் இருக்கும். இந்த மாதிரி உங்களோட சிஐஎஃப் நம்பரை ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும்.